வணக்கம் நேயர்களே, இந்த காலை வேளையில் காலை பொழுதுநிலை என்ற ப்ரோக்ராம் வாயிலாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லிட்டு. ஒரு நோயில்லாத வாழ்க்கை தான் நம்முடைய செல்வம், நம்முடைய சொத்து எல்லாமே. இந்த நாளிலும் டாக்டர் பியூலா நமக்காக என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைய காலை நிகழ்ச்சியிலும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வந்து காய்ச்சல் பற்றி. மிக முக்கியமாக இப்போ வந்து நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் காய்ச்சல், பன்றி காய்ச்சலாக இருக்கட்டும், டெங்கு காய்ச்சலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாதா டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்கட்டும், காய்ச்சல் காய்ச்சல். ஆனால் இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய உயிரிழப்புகளும் இருக்குது. இந்த நேரத்திலும் நான் இப்போ உங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். டெங்கு காய்ச்சல் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அது ஒரு வைரல் ஃபீவர், வைரல் இன்ஃபெக்ஷன். அது வந்து சும்மா சாதாரணமாக எல்லா இடத்துலையும் காணப்படாது. ஏடஸ் மஸ்கிட்டோ அப்படின்னா ஏடஸ் கொசு, இந்த கொசு மூலமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஆட்களுக்கு வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது என்ன செய்யணும்னா, ஒரு டெங்கு காய்ச்சல் உள்ளவங்க அப்படின்னு இருக்கவங்கக்கிட்ட இருந்து அந்த ஏடஸ் கொசு வந்து பாதிக்கப்பட்டு எடுத்ததுன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கொசு போதும். அந்த கொசு வந்து அந்த ஏடஸ் கொசு, அது வந்து அந்த வைரஸ் இருக்கிறது கொசு வந்து உங்களை ஒரு தடவை கடிச்சா போதும், அது நம்ம அந்த வைரஸ் நம்ம உடம்புல ஏறுனா நமக்கு டெங்கு காய்ச்சல் வந்துடும். இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது பயப்படுற மாதிரி ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. சாதாரணமாக எல்லா காய்ச்சல் வர மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம். இது சாதா காய்ச்சல் நினச்சிட்டு நம்ம கவனிக்காமல் விட்டால் தான் இதில் உள்ள வீரியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்ம பார்க்க போனால், இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சல் வரவங்களுக்கு பிளேட்லெட்ஸ் கவுண்ட் அப்படின்னா, நம்ம வந்து ரத்த அணுக்களில் வந்து சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல் இருக்குது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்லெட்ஸ், இந்த பிளேட்லெட்ஸ் லெவல் குறைஞ்சாதான் நமக்கு வந்து இதோட வீரியமோ இதோட அந்த காய்ச்சலோட பாதிப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஒரு டெங்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஹை கிரேட் ஃபீவர்னு சொல்லுவோம். ஹை கிரேட் ஃபீவர்னா 101, 102, 103 இந்த லெவலுக்கு தான் எப்போவுமே ஹை கிரேடாக இருக்கும். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு காய்ச்சல் மாதிரியே ஈவினிங் அப்படின்னா சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் இதோட காய்ச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறையும் போது நம்ம உடம்புல வந்து ரேஷஸ் வரும். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை சுற்றி, நம்ம தோல் பட்டையில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உடம்பு வலி, முட்டிகள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். உடம்பு தோல்லாம் ரொம்ப அசதியாக இருக்கும், ரொம்ப வலிக்கும். நம்ம உடம்பெல்லாம் எப்போவுமே ஒரு வேலையும் செய்ய முடியாது, எப்போவுமே படுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கண்ணை சுற்றி வீக்கம்லாம் வரும். ஸோ அது பெரிய ஆர்பிட்டல் ஸ்வெல்லிங் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஃபீவர் வந்து உங்களுக்கு 3 நாளுக்கு மேலே போகுது, சளி இல்லை, இருமல் இல்லை, அதெல்லாம் இல்லாமல் அந்த காய்ச்சல் வந்து 3 நாள் மேலே போகுதுனால நீங்கள் உடனே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி அதை இவால்வேட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அது வந்து பிளட் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு வந்து டெங்கு எலிசா டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, டெங்கு HS1 டெஸ்ட்டுன்னு இருக்குது. அது உங்கள் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் பார்த்தாலே போதும், அவங்க வந்து அந்த டெஸ்ட்டு கேட்பாங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது நம்ம எப்படி அதை வந்து சரிப்படுத்தலாம்? நம்ம வீட்டிலே இருக்கோம், இப்போ நீங்கள் டாக்டரை பார்க்க போகல, இல்லை டாக்டரை பார்த்துட்டு வந்தப்புறம் வீட்டில் நம்ம வந்து இந்த காய்ச்சல் வந்தால் எப்படி சரிப்படுத்தலாம்? மெயினான விஷயம் என்னென்னா, டீஹைட்ரேஷனை வந்து நம்ம பார்க்கணும். டீஹைட்ரேஷன் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து நீர் சத்து வந்து குறையிறது. இந்த நீர் சத்து வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ஃபீவருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும். அந்த நீர் சத்து குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். ஒவ்வொரு மணி ஒரு 1/2 hour ஒரு தடக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 tumbler வந்து தண்ணி குடிச்சிட்டே இருங்க. இதே இது குழந்தைங்களுக்கு இருந்துன்னா சொல்லிகிட்டே இருங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ தண்ணி குடிக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சு பொருட்கள், யூரின் வழியா அதனால் ஸ்வெட் வழியா எல்லாம் வந்து டாக்ஸின்ஸ் வந்து வெளியில் போகணும். இதுதான் மெயினான விஷயம். நல்லா தண்ணி நிறைய குடிக்கணும். இன்னொரு விஷயம், ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து மெயினாக நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் சில ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடும்போது வந்து சளி பிடிக்கும், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு, ஆனால் மெயினாக டெய்லி வந்து எவ்வளோ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. இன்னொரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதோட கரெக்டான கவுண்ட் வந்து ஒரு 150,000 to 400,000 உள்ளாடி இருக்கணும். இப்போ 150,000 கீழே போயிருச்சு அப்படின்னா, 100,000 கீழே போயிருச்சுன்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது தான் நல்லது.
அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூவிட் தான் ஏற்றுவாங்க. ஃப்ளூவிட் ஏற்றுவாங்க, அதுக்கேற்ற மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் 25,000 கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சிண்ட்ரோம் இருக்குது. அப்படின்னா டெங்கு ஷாக் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, டெங்கு ஹெமரேஜிக் சிண்ட்ரோம். இந்த பிளேட்லெட்ஸோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தடுக்கிறது. ஒரு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து ஒரு கட் வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கும்ல, அந்த ப்ளீட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் அதில் ரஷ் ஆகும். ஸோ இதோட மெயினான காஸ், மெயினான விஷயம் என்னென்னா அந்த பிளேட்லெட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா இன்டர்னலாக நம்ம உடம்பு உள்ளுக்கே ப்ளீடிங் எல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ளீடிங் எல்லாம்னா ஒன்று மோஷன் வழியாக ப்ளீட் ஆகும், ரத்த கரைகள் பார்க்கலாம், அப்படின்னா யூரின் வழியாக ரத்த கரைகள் பார்க்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ரத்த கரைகள்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காய்ச்சல் அப்படின்னு வரும்போது நீங்கள் பயப்படவே வேணாம், நிறைய தண்ணி நிறைய குடிங்க. நீங்கள் டெங்கு காய்ச்சல்னு வரணும்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 3 நாளுக்கு மேலே உங்களுக்கு வந்து அசதியாக இருக்குது, ரேஷஸ் எல்லாம் வருது அப்படின்னால நீங்கள் உடனே டாக்டர் போய் பாருங்கள். அப்புறம் மெயினான விஷயம், இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நிலவேம்பு கஷாயம்னு சொல்லுவாங்க, அந்த நிலவேம்பு கஷாயமே நீங்கள் டெய்லி காலையில் நிறைய வேணாம், கொஞ்சம் ஒரு ரவுண்ட்ஸ் ஒரு 30 ml இவ்வளோ குடித்தா போதும், இது நீங்கள் குடிங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா பப்பாளி இலை. பப்பாளி இலை வந்து கொழுந்து இலையை நல்லா அரைச்சி அதை வந்து புழிஞ்சு ஒரு 1/2 ounce எடுத்து அது கூட நீங்கள் குடிக்கலாம். பிளேட்லெட்ஸ் கவுண்ட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். 1 லட்சத்துக்கு மேலே அது ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு கவலையே வேணாம், அது தானாகவே அது ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு நீங்கள் பிளட் டெஸ்ட் காலையிலையும் சாயங்காலத்துலையும் நீங்கள் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்குன்னா அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கியூர் ஆகும். என்ன நேயர்களே, டாக்டர் பியூலா டெங்கு காய்ச்சல் பற்றி சொன்னதை கேட்டிங்களா? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். எதனால் டெங்கு காய்ச்சல் வருது, அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கொள்ளணும், முக்கியமாக நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும், அது இல்லாமல் டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பொருள் மூலிமா அந்த டெங்கு காய்ச்சலுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், முடியாத கண்டிஷனில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரி நேயர்களே, இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய முன்னோர்கள் வந்து அவங்களுக்கு நிறைய கைத்தொழில்கள் வச்சுருந்தாங்க. அவங்க எப்படியோ அட்லீஸ்ட் 3-4 கைத்தொழிலாக வச்சுருந்தாங்க. தனக்கு தேவையான பொருட்களை அவங்களே செஞ்சு நம்ம வீட்டுக்கு உபயோகமாக வச்சுருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம மறந்ததுனால இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டை தேடி ஓடுறாங்க. ஆனால் இந்த நாளிலும் தன்யா சாலமன் உபயோகம் இல்லாத பொருட்களை எப்படி உபயோகமாக மாற்றுறதுன்னு ஒரு கைவினை பொருட்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாளில் நம்ம வந்துட்டு கிராஃப்ட் ஷோவில் அன்வான்டட் திங்ஸ் வச்சு நம்ம வந்து நிறைய கிராஃப்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னா, பிளாஸ்டிக் கப். நிறையா கப்ஸ் இருக்குது, நம்ம பேப்பர் கப் இருக்குது, அதே மாதிரி சின்ன பாயச கப், இந்த மாதிரி டீ கப்லாம் இருக்குது. நம்ம வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் எடுத்துருக்கோம். என்னென்ன திங்ஸ் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும்னா, நமக்கு இந்த பிளாஸ்டிக் கப் தேவையாக இருக்குது, உள்ளன் நூல் வேணும், அப்புறம் ஃபெஃபிகால், அப்புறம் கொஞ்சம் லேஸ், இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர், இல்லை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் டிசைனுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் லேஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்டோன்ஸ், இதுதான் தேவையாக இருக்குது. இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சென்டர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். சின்ன ஒரு ஹோல் போட்டு, இந்த ஹோல் போட்டிங்கன்னா வந்துடும். ஹோல் போட்டுட்டு இது ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம ஒட்டுறக்கு செல்லோ டேப் இல்லைன்னா இந்த மாதிரி டேப்லாம் வச்சுட்டு நம்ம ரெண்டையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம ரெண்டே பேஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நமக்கு ஃபிஃபிகால் வச்சு நம்ம ஃபுல்லாக உலன் நூல் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த எஜ்ஜிலேருந்து ஆரம்பிங்க. எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா டார்க் கலர்ஸாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கேப் இல்லாமல் உங்கள் கையில் நீங்கள் இந்த மாதிரி பேஸ் பண்ணிவிட்டு, அது காஞ்சாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, அதனால் நல்லா கேப் இல்லாத மாதிரி நீங்கள் அதை நம்ம பண்ணி நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த சரடு கூட யூஸ் பண்ணுவாங்க, அந்த கயிறு மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம உள்ளன் இருக்குது, அதனால் உள்ளனில் பண்ணுறோம். இல்லைன்னா அந்த சரடு கூட இருக்கும், ஒரு அந்த கலரில் சாண்டில் கலரில் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். என்ன இங்கே கொஞ்சம் விளிம்பு மாதிரி இருக்கு, அதனால் அது மட்டும் கொஞ்சம் நிறையா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் கேப் வரும், கேப் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அங்கே லேஸ் வச்சு நம்ம வந்துட்டு மறைச்சிருவோம், அதனால் உங்களுக்கு அது தெரியாது. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டியும் அந்த உள்ளன் மேலேயே க்ளூ வச்சு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் உங்களுக்கு தெரியுது. நம்ம அந்த வந்துட்டு லேஸில் வந்துட்டு எந்த அளவு வேணும்னு சொல்லி பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே சென்டரில் சென்டர்லேயே ரெண்டு டைம் வைக்கலாம். இதே அதே தான் ஃபெவிகால் போட்டு நீங்கள் அழகாக ஒட்டிக்கும். உங்களுக்கு ரொம்ப கேப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு சென்டரில் வச்சுருக்கேன். திரும்பி ஒன்று அதே மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா ஃபிஃபிகாலே போதுமானது தான். அதே மாதிரி உள்ள ரெண்டு டைம் நான் யூஸ் பண்ணுறேன். மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் இந்த அளவுக்குன்னு பார்த்துக்கோங்க. க்ளூகன் வந்து பார்த்தீங்கன்னா அது காயருக்குள்ளே நீங்கள் ஒட்டணும், இல்லைன்னா திரும்பி கழன்றும். இப்போ சென்டரில் பார்த்துக்கோங்க என்ன மாதிரிலாம் நம்ம கரெக்டாக இருக்கா சைஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் ரெட் இருக்கிறதுனால நமக்கு ஒயிட் கலரில் நமக்கு ஸ்டோன்ஸோ இல்லை இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் நான் வந்து இந்த கிளாஸ் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
உங்களோட ஐடியா தான். எந்த மாதிரி டிசைனில் நமக்கு வேணும்னாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். தள்ளி தள்ளி அதுக்கு சென்டர், அதாவது அங்கே மேலே வச்சுருக்கேன், அதுக்கு ரெண்டுக்கும் சென்டரில் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் நம்ம வந்து பண்ணலாம். இது வந்துட்டு நம்ம ஃப்ளவர் வச்சுக்கலாம், ஃப்ளவர் வாஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு கலர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் கலரில். பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா இது பேப்பர் கப் தான். இந்த கப்பில் வந்துட்டு நான் பிளாக் கலரில் உள்ள லென்ஸ் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். அதே லேஸில் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நடுவில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் கப்பில் இருந்து ஒரு சின்ன அழகான கிராஃப்ட் பார்த்துருக்கோம். என்ன நேயர்களே, பிடிச்சிருந்துச்சா? ஒரு உபயோகம் அல்லாத பொருட்களை வச்சு ஒரு உபயோகமான பொருளாக எப்படி பண்ணணும்னு நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்கல்ல. நீங்கள் கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். சரி நேயர்களே, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம சந்திக்கலாம். இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் தாஸ்குமார் இந்த ஒரு கதையின் மூலியமாக நமக்கு இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறாங்க. அவர் என்ன கதை சொல்ல போகிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். புதிய இருதயம் உங்களுக்கு வேண்டுமா? இந்த கேள்வியை மனதிலே கொண்டு இந்த காலை நேர கதையை நாம் கேட்கலாமா? டாக்டர் பெர்னார்ட் கிறிஸ்டியன். டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் என்பவர் சவுத் ஆப்பிரிக்க நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். 1967 December 3 மிகவும் பிரபலமான ஒரு அறுவை சிகிச்சையை அவர் செய்தார். என்ன அறுவை சிகிச்சை அப்படின்னா, செத்துப்போன ஒரு மனுஷனுடைய இருதயத்தை எடுத்து உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு இருதயம் தேவைப்பட்டது, அவனுக்கு அந்த இருதயத்தை மாற்று சிகிச்சை அவர் செய்தார். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த ஆப்ரேஷன் ரொம்ப வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் மிகவும் உலக புகழ் பெற்ற ஒரு மருத்துவராக மாறினார். உலக வரலாற்றிலேயே அப்படி ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது அதுதான் முதல் தடவை. அதுக்கு பிற்பாடு இதுபோன்ற நிறைய அறுவை சிகிச்சைகள் மருத்துவத்துறையிலே வெற்றிகரமாக நடைபெற்றன. அதற்கு அடித்தளமிட்டவர் யார் என்றால் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். கேப்டவுன் என்ற இடத்துல சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அந்த மனிதரும், புதிய இருதயம் பெற்ற அந்த மனிதரும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதன் இருதயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கொஞ்ச நாள் அவர் இறந்து போயிடுவார். அவர் பெற்றிருக்கிற இருதயம் என்றென்றும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புது இருதயம் தேவை என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய பழைய இருதயம் பாவ இருதயமாக இருக்கிறது. புது இருதயமாக நமக்கு வேண்டும் என்றால் எங்கே செல்லுவது? யாரிடம்
போவது. டாக்டர் கிறிஸ்டின் பெர்னார்ட் அவரிடத்தில் போனால் எனக்கு புது இருதயம் கிடைக்குமா? சரீர ரீதியான ஃபிசிக்கல் ஹார்ட் வேண்டுமானால் எனக்கு கிடைக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய இருதயம் எனக்கு எப்படி கிடைக்கும்? என் கேள்வி உங்களுக்கு எழும்புகிறதா? வேதாமத்தில் பாருங்கள், எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய இருதயம் கல்லான இருதயம், அதை சதையான இருதயமாக தேவன் மாற்றுவார். நம்முடைய இருதயம் பழைய இருதயம், பாவத்தினால் பழக்கப்பட்டு போன இருதயம். ஆண்டவர் நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். சதையான இருதயத்தை அவர் கொடுப்பார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கோப உணர்ச்சிகள் வெளிப்படுகிறது, இச்சையினால் சில நேரங்களில் இழுப்புண்டு போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படிலாம் சோதனை வருது, என்னால் ஜெயிக்க முடியலையே, என் இருதயம் அப்படியே இருக்கேன், நான் எப்படி ஜெயிக்க முடியும், நான் இப்படியே தான் இருப்பேனா, பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியாதா, எனக்கு புது இருதயம் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கிறார். என்ன நற்செய்தி என்றால், ஏசு கிறிஸ்துவின் மூலமாக புது இருதயத்தை பரலோகம் நம்ம கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. ஆண்டவர்கிட்ட போய், இயேசுராஜா நீங்கள் தான் என்னுடைய டாக்டர், யூ ஆர் மை டாக்டர், டாக்டர் கிரைஸ்ட், கிறிஸ்து என்ற மருத்துவர். யாத்திராமத்தில் 15:26 பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் நமக்கு பரிகாரி. அவரிடத்தில் போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு புது இருதயத்தை அவர் கொடுக்கிறார். பழைய இருதயத்தை அவர் நீக்கி போடுகிறார், கல்லான இருதயத்தை அவர் களைந்து போடுகிறார். அந்த இடத்துல சதையான இருதயத்தை அவர் கொடுக்க முடியும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் சென்று ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் 70 ஒரு அழகான ஜபம் இருக்கிறது. அந்த ஜபத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னோடு கூட நீ தங்கியிரும், இந்த நாளில் என் திட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த நாளில் எல்லா பணிகளும் என்னுடைய எல்லா வேலைகளும் உமக்குள் செய்யப்படுவதாக என்று அந்த அருமையான ஜபத்தை நாம் வாசிக்கலாம். இந்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும், புது இருதயத்தை எனக்கு தாரும், கோபம் இருக்கிற இடத்துல அன்பு குடியேறட்டும், இச்சை இருக்கிற இடத்துல உம்முடைய தெய்வீக குணங்கள் இடம்பெறட்டும், தேவையில்லாத பகைகளும் பொறாமைகளும் இருக்கிற என் இருதயத்தில் தேவனுடைய இரக்கமும் மனதுருக்கமும் இடம் பிடிக்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். தேவன் நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கிற அந்த வாக்கின்படியே நமக்கு புது இருதயத்தை அவர் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுங்கள், ஏசப்பா என்னால் முடியலை, நீ உதவி செய்யப்பா, எனக்கு புது இருதயத்தை கொடுங்க. ஏசப்பா என் இடத்துல இருந்தால் எப்படி அவர் யோசிப்பார், அதுபோல் நான் யோசிக்கணும், உம்முடைய இருதயம் போல் என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் ஆப்ரேஷன், ஆவிக்குரிய அறுவை சிகிச்சையை எனக்குள்ளாக நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, என்னுடைய பழைய இருதயத்தை எடுத்து போடுங்க, புது இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர், இந்த புதிய நாளில் ஒரு புது இருதயத்தை பெற்று வாழக்கூடிய அனுபவத்தை இன்றைக்கு மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த புது இருதய அனுபவத்தை, அந்த மாற்றத்தை நம்ம கொடுத்து அவர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம்.
அந்த வசனத்தின்படி ஒரு புதிய அனுபவத்தை, புதிய இருதயம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை, ஒரு புதிய கிறிஸ்தவனாக, ஒரு புது மனிதனாக வாழக்கூடிய அந்த அனுபவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன். என்ன நேயர்களே, இன்றொரு கதையின் மூலமாக கதை கேட்டீங்களா? நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நமக்குள்ளே ஒரு இருதயம் தான் இருக்குதுன்னு. ஆனால் பாஸ்டர் நமக்கு ஒரு மூணு இருதயங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லை. சரி நேயர்களே, இந்த நாளிலும் நம்ம மூணு காரியங்களை பற்றி குறித்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு டெங்கு காய்ச்சல், அது வந்தால் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் எப்படி சுத்தமாக பார்த்துக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது, உபயோகம் இல்லாத பொருளை வச்சு ஒரு உபயோகமான பொருளை எப்படி மாற்றலாம், ஒரு ஃப்ளவர் ஸ்டாண்டாக நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவது, அறுவை சிகிச்சை, ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை. சரி நேயர்களே, இந்த மூன்று காரியம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன நேயர்களே, வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்.